ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்கள் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னுடைய ஃபேவரட் டாப் 10 தமிழ் ஃபீமேல் யூடியூபர்ஸ் பத்தி தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், என்னோட வீடியோஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த வீடியோவில் வந்துட்டு மென்ஷன் பண்ண போகிற எல்லா தமிழ் ஃபீமேல் யூடியூபர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட ஃபேவரட்ஸ் மட்டும் இல்லை, என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களோட ஃபேவரட்டாகவும் இருப்பாங்க, இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட வீடியோஸை வந்துட்டு நம்ம டே டு டே ரெகுலராக பார்த்து பார்த்து தான் வந்துட்டு ஒரு கட்டத்தில் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து இவங்களுடைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம வந்துட்டு லைக் பண்ணுறக்கோ, ஷேர் பண்ணுறக்கோ, கமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அவங்க வந்துட்டு இந்த ஒரு ஒரு வீடியோ போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது அஸ் எ யூடியூபராக இருக்கும் போது எனக்கு வந்துட்டு ரியலைஸ் பண்ண முடியுது. பொதுவாக பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது துறையில் வந்து சாதிக்கிறாங்களோ, ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி சைடும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரி, சொசைட்டிலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அப்போஸ் தான் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணாதீங்க பண்ணாத அப்படின்ட்டு. பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அந்த டைம்லேயும் வந்துட்டு உங்களை அப்போஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க எப்படி வந்துட்டு அவங்க கிட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாரையும் டேக் கேர் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் அவங்களால இவ்வளோ சூப்பராக ரன் பண்ண முடியுது, இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியுதுன்னு வந்துட்டு நமக்குள்ளே நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆர்டர் வைஸ் லிஸ்ட் அவுட்லாம் பண்ணல, ஜஸ்ட் என்னோட ஃபேவரட், என்னோட இன்ஸ்பிரேஷன் யூடியூபர்ஸ் பற்றி தான் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்மி டம்மி தமிழ் கிச்சன் ஆர்த்தி அக்கா. ஸோ நான் யூடியூப்லேயே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட வீடியோஸ் மட்டும்தான். ஸோ அது அவங்க ஹாஃப் அன் அவர் அப்லோட் பண்ணாலோ, 20 மினிட்ஸ் அப்லோட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு. அதுவும் அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட டாட்டர்ஸ் காமிப்பாங்க, மகா அண்ட் மகி. ஸோ அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நானும் என்னோட சிஸ்டரும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா சிஸ்டர் பேரும் வந்துட்டு மகாலட்சுமி. ஸோ நம்ம மகா சம்டைம்ஸ் கூப்பிடுவோம். ஸோ இவங்ககிட்டருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் சரி, குக்கிங், ஸோ ஹவுஸ் எப்படி நீட்டாக வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இவங்கள்ட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு வரேன் டே டு டே லைஃப்பில். ஓவராலாக வந்துட்டு இவங்களோட ஃபேமிலி சரி, விலாக், குட்டீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இவங்களோட குக்கிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி மேம் தான். இவங்களோட குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரை பண்ணுறது நெக்ஸ்ட் லெவலாக இருந்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் அவ்வளோ வந்துட்டு நீட்டாக அழகாக, ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பர் ரேஷியோவில் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் போட்டுட்டு தான் வந்துட்டு பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் குக்கிங் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் கிடையாது, பட் இவங்களோட ரெசிபீஸ்லாம் நிறையா வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்தோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் மீனாட்சி அம்மா தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இவங்க வீடியோஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டே டு டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வீடியோஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குரல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் விளக்கமும் கீழவே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஈன்ற பொழுதின் பிரித்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ அதில் விளக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன் மகனை பிறர் அறிவொழுக்கங்களில் சிறந்தவன் என்று சொல்ல கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட மிக்க மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்ட்டு ஒரு விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பாட்டியோ அம்மாவோ வந்து டைரெக்டாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு குக்கிங் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கும் ஃபீல் ஆகும். அடுத்து என்ன ஃபேவரட் லிஸ்டிங்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மது சமையல் மது அக்கா தான். எனக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட விலாக், குக்கிங் வீடியோஸ், ஃபேமிலி வீடியோஸ் ஸோ இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அந்த விதம் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக இவங்களோட வீடியோஸ் ஒன்று பார்த்தா அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு அவங்களோட வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு நானும் வீடியோஸ்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்சனல் ஹெல்த் இஷ்யூன்றதுனால வீக்லி 2 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண முடியும்ட்டு கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே க்யூர் ஆகிறதுக்கு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேக்கா. அடுத்து என்னோடய ஃபேவரட் லிஸ்டிங்கில் யார் இருக்கானா கார்த்திகா சேனல் கார்த்திகா அக்கா தான். இவங்க பேசுகிறதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஜோஷாக இருக்கும், பார்க்குற நமக்கும் வந்து சேர்த்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அது மட்டும் இல்லை டே டு டே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு புது விஷயமா வந்து வீடியோவாக மேக் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே பார்க்கும்போது. அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கார்த்திகா ரெசிபிஸ்ன்னு ஒரு சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலும் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு வந்து டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அடுத்து என்னோட ஃபேவரட் லிஸ்டிங்கில் யார் இருக்கானா இன்றைக்கி என்ன சமையல் சுனிதாக்கா தான். என்னோட குக்கிங் வீடியோஸும் சரி, விலாக், அப்புறம் வந்துட்டு ஷாப்பிங் ஹால்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும்.
இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து என்னோட ஃபேவரட் பியு டிஃபைனிங் சுஜு அக்கா தான். ஸோ யாருக்காச்சும் வந்து பியூட்டி, ஃபேஷன், ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஸோ மேக்கப், காஸ்மெட்டிக்ஸ் இதை பற்றின ரிவ்யூஸோ இல்லை வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க சேனல் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இவங்க சேனல் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கான்ட்டு நான் டே டு டே லேர்ன் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டட் நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ் கொடுப்பாங்க, அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க தன்மை பாப்பா அவங்களுக்கு வந்து மேக்கப் போகிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடியோ. அடுத்து என்ன ஃபேவரட் டிஸ்டிங் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சரத் சேனலோட கீர்த்தி அக்கா தான். இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு. இவங்க வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேக்கப் பற்றி சொன்னாலும் ஓகே, இல்லை மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி காமிக்கிறனாலும் ஓகே, ஒரு ரிவ்யூவோ இல்லை வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஹாலோ எந்த வீடியோஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கிளியர் கட்டாக சொல்லுவாங்க. இந்த சேனல் மட்டும் இல்லை, ராம் வித் ஜானுன்ட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபேவரட் ஒன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெத்னா ஸ்டிச்சிங் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த பிளவுஸ் டிசைனிங் வீடியோஸ் தான் நிறையா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து பொதுவாக டிசைனிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களோட சேனலில் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். நிறைய ஐடியாஸ் எனக்கு கிடைக்கும் இவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்துட்டு பிளவுஸ் டிசைனிங் அப்புறம் ஸ்டிச்சிங்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்க சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக பிளவுஸ் டிசைனிங் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து என்ன ஃபேவரட் டிஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கி டிஎன்இ சுப்புலட்சுமி தான். ஸோ இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் மூடு அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா இவங்க வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் டைமில் நடக்கிற அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ஒரு ஃபன்னாக வந்துட்டு வீடியோவாக கொடுப்பாங்க. ஸோ பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்துட்டு நமக்கே ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் சில விஷயங்களில் நம்ம லைஃப் கூட. ஸோ இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபேவரட் தமிழ் ஃபீமேல் யூடியூபர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் சொல்கிறதில் யூடியூப் ஸ்டார்ஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபேவரட் லிஸ்டிங்கில் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் உங்கள் ஃபேவரட் யூடியூபர் யாருன்ட்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.